Okay, metallurgy of copper. Copper or metallurgy of copper. Sorry, metallurgy of iron. Iron or metallurgy of copper. Iron na aluminium the copper. Iron da namaroda most abundant metal apni solranga. Idu vandu natural la oxide sulfate appo carbonate vandu present a irukum. Hematite magnetite iron pyrite idella vandu ores of iron apni solranga. Hematite la vandu oxide present a. For 3 molecules of oxygen irukum. Magnetite la 4 molecules irukum. Pyrite la vandu pathinga na sulfur instead of oxygen sulfate vandu present a irukum. Iron vandu cheap a vandu edhula extract pannama hematite ore la vandu extract பண்ணலாம் ஓகே இந்த எப்படி எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்க்கு வந்து போறோம் இந்த பவுடர் வந்து ஸ்டீமிங் வாட்டர்ல வந்து போடுவாங்க அப்படி போடும்போது இந்த லைட்டர் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் இம்பூரிட்டிஸ் எல்லாமே வாஸ்ட் ஆயிடும் இந்த ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே வந்து செட்டில் ஆயிரும் ஒன்றும் இல்லை எக்ஸ்கியூஸ் மீ இப்ப நம்ம காப்பர் இருக்க ஒரு சாண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க சாண்ட் எடுத்துக்கிட்டு போட்டோம்னா இந்த சாண்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து மிதந்து மேலே போயிடும் பியூர் அயன் வந்து கீழே செட்டில் ஆயிரும் ரோஸ்டிங் அப்புறம் கால்சினேஷன் இந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் வச்சு ஒரு ஃபர்னன்ஸ் அதாவது ஒரு சூழலில் வச்சு எரிப்பாங்க எரிக்கும் போது அந்த மாய்ஸ்சர் எல்லாமே வெளில போயிடும் மாய்ஸ்சர் வெளில போயிடும் அப்புறம் இந்த ஆர்சனிக்கு சல்ஃபரு பாஸ்பரஸ் இது எல்லா இம்ப்யூரிட்டிஸும் நமக்கு வெளில போயிடும் அடுத்து ஸ்மெல்டிங் ப்ராசஸ் ஸ்மெல்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரை வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓரு அப்புறம் கோக்கு லைம் ஸ்டோன் இது எல்லாமே வந்து ரோஸ்டட் ஓரு வந்து 8 பங்கு கோக்கு வந்து அதாவது கறித்துண்டு வந்து 4 பங்கு அப்புறம் லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு வந்து 1 பங்கு போட்டு ஓகே சாரி 8:1 அப்படிங்கிறதுல வந்து போட்டு அந்த டாப் அரேஞ்ச்மெண்ட் வரையிலும் போட்டு வைக்கணும் இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரீஜியன்ஸ் வந்து இந்த ஃபாரன்ஸில் இருக்கும் லோவர் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 1500 டிகிரி செல்சியஸ் இருக்கும் இதில் கோக்கு வந்து ஆக்சிஜனோட பேர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து பம்ப் பண்ணும் அப்போ வந்து ஒரு ஹார்ட் பர்ஸ்ட் அதாவது ஒரு நல்ல சுட சுட ஆவி வரும் அப்போ வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் வந்து நடக்கும் ஏன்னா அந்த கறித்துண்டிலேருந்து ஆவி வரும்ல அந்த எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மிடில் ரீஜன் வந்து ரிப்ரேட் ஆகும் மிடில் ரீஜன் வந்து ஃபியூஷன் ரீஜன் இந்த டெம்பரேச்சர் வந்து 1000 டிகிரி செல்சியஸில் இருக்கும் இந்த ரீஜனில் கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடை வந்து ரெடியூஸ்ட் ஆகும் அதாவது ஒரு ஆக்சிஜன் வந்து குறையும் லைம் ஸ்டோனில் வந்து டீகம்போசஸ் ஆகும் லைம் ஸ்டோன் கால்சியம் கார்போனேட் CaCO3 வந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் வந்து மாறும் அடுத்து இந்த 2 ரியாக்ஷன்ஸும் எக்ஸோதெர்மிக் ஏன் அப்படின்னா இதில் வந்து ஹீட் வந்து லிபரேட் ஆகும் ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் சாரி லிபரேட் ஆகுது அப்சோதெர்மிக்கும் எக்ஸோதெர்மிக் இல்லை எண்டோதெர்மிக் அப்சார்ப் பண்ணிக்கும் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் லோவர் ரீஜியனில் வந்து ஹீட்டை விடும் மீ இந்த ரீஜியனில் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அப்புறம் கால்சியம் ஆக்சைடு வந்து கால்சியம் சிலிக்காவோட கம்பைன் ஆகி கால்சியம் சிலிகேட்ஸ்லாக வந்து ஃபார்ம் பண்ணிவிடும் அப்பர் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸில் இருக்கும் இந்த ரீஜியனில் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபெரஸ் ஆக்சைடை வந்து பியூர் ஸ்பாஞ்சி அயானாக வந்து கன்வெர்ட் பண்ணும் அப்புறம் வந்து இந்த பாட்டிலில் வந்து திருப்பியும் கலெக்ட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்லாகை கலெக்ட் பண்ணிடுவாங்க இந்த அயன் வந்து கிடைக்கிறதுல பியூரஸ்ட் ஃபார்ம் அதை வந்து பிக் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ரீமெல்ட் பண்ணி அப்புறம் நமக்கு தேவையான மோல்ட்ஸில் ஊற்றி நமக்கு தேவையான பாத்திரத்தை வந்து ரெடி பண்ணிவாங்க இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது லஸ்டர் மெட்டல் நல்ல லக்ஸ்டராக இருக்கும் இது பார்க்க நல்ல பளபளப்பாக இருக்கும் கிரே ஒயிட்டின் கலரில் இருக்கும் டென்சிலிட்டி நல்லா இருக்கும் இதை கம்பியாக வளைக்கலாம் தட்டு மாதிரியும் பண்ணலாம் இதை மேக்னட்டைஸும் பண்ணலாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா யாரோட ஃபார்ம் ஆச்சுன்னா யார் இல்லைன்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா அண்ட் ஒன்லி ஹீட்டிங் வித் ஹீட்டிங் பண்ணால் மட்டும் இது வந்து மேக்னட்டிக் ஓராக வந்து ஃபார்ம் ஆகும் மாய்ஸ்சரோட பட்டுச்சுன்னா நம்ம வென் அயன் இஸ் எக்ஸ்போஸ் டு த மாய்ஸ்சர் ஈரமான காற்றுல படும் போது ப்ரௌன் லேயர் அதாவது ஒரு ப்ரௌன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் அதோடய சர்ஃபேஸில் இதை வந்து ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க துருப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் இந்த கொஸ்டினில் கேட்குறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் வெந்த ஸ்டீமோட ஃபாஸ்ட் ஆச்சுன்னா ஸ்டீம் அப்படிங்கிறது என்னென்னா ஆவி இந்த இரும்புல இருந்து ஆவி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா மேக்னட்டிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும் குளோரினோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபெரிக் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும் ஆசிட்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா
அதே மாதிரி ஃபெரிக்ளோரைடா வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் என்ன, ஹைட்ரஜன் வந்து ஃபெரிக்ளோரைடு அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபெரிக்ளோரைட் ஃபார்ம் ஆகும். சல்ஃபர் டை ஆக்சைடு ஆச்சுன்னா சல்ஃபர் டைஆக்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபெரஸ் சல்ஃபைட் வந்து ஃபார்ம் பண்ணும், ஹைட்ரஜன் வந்து வெளியில் போகும். டைலூட் அதாவது நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா கோல்டு கண்டிஷனில் இது வந்து ஃபெரஸ் நைட்ரேட்டோ அமோனியம் நைட்ரேட்டோ வந்து கொடுக்கும். கோல்டு கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஸ்டின் சான்சஸ் நிறையா இருக்குது. இதே வந்து கான்சென்ட்ரிக் சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஃபெரஸ் சல்ஃபைடும் அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியில் போகும். வெந்த அயன் இஸ் டிப்டு வித் த கான்சென்ட்ரிக் நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடோட வந்து டிப் பண்ணும் போது இது வந்து கெமிக்கலி பாசிவாக இருக்கும். இதில் வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும், ஃபெரஸ் அயன் ஆக்சைடு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அயன்ஸ்லேயே நிறையா டைப்ஸ் ஆஃப் அயன்ஸ் இருக்குது, பிக் அயன், ஸ்டீல் அயன், வாட் அயன். இந்த பிக் அயன் வந்து பார்த்திங்கன்னா பைப்ஸு, ஸ்டவ்ஸு, ரேடியேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டீல் அயன் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணும்ல, அந்த கம்பி, இந்த கேபிள் டவர் இது மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும், அலாய்ஸ் மேக் பண்ணவும் யூஸ் ஆகும். வ்ராட் அயன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸு, ஆங்கரு, எலக்ட்ரோ மேக்னெட் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும்.